நம்ம சேனலுக்கு ட்ரிபிளி தமிழ் அப்படின்ற பெயரில் இருந்து மெய்யியல் கல்வி அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. மெய்யியல் கல்வி அப்படின்ற இந்த பெயர் மாற்றத்திற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், மெய்யியல் கருத்துக்கள் அதிகம் பகிரப்படுவதில்லை, புதுவெளியில் அதிகம் பகிர்ந்து கொள்ளப்படுவதில்லை, அது பகிரப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம், ஒரு விருப்பம். இதன் காரணமாகத்தான் நம்ம சேனலுக்கு நான் மெய்யியல் கல்வி அப்படின்னு பெயர் வச்சுருக்கிறேன். இனிமே நம்ம சேனலில் மெய்யியல் சார்ந்த கருத்துக்களின் அடிப்படையிலான பதிவுகளும் பகிரப்படும். அதற்காக தொழில்நுட்ப கருத்துக்களும் அறிவியல் கருத்துக்களும் பகிரப்படாது அப்படின்னு கிடையாது. அந்த கருத்துக்களும் தொழில்நுட்பம் சார்ந்த பதிவுகளும் அறிவியல் சார்ந்த பதிவுகளும் வெளிவரும். இருந்தாலும் ஒரு பரந்த நோக்கத்தில் மெய்யியல் சார்ந்த பதிவுகள் பகிரப்படும் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். மெய்யியல் அப்படின்னா என்னன்னு கேட்டால், மெய் கூட்டல் இயல், மெய் பற்றிய இயல், மெய்யியல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெய் பற்றிய இயல் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, கடந்த வீடியோவில் நம்ம அறிவியலுடைய விளக்கத்தை பார்த்தோம். அறிவு ப்ளஸ் இயல், அறிவை பயன்படுத்தி அறியக்கூடிய இயல் அறிவியல்னு பார்த்தோம். இப்படி நம்ம அறிவை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்களை அறிந்து கொண்டாலும், அந்த அறிந்து கொண்ட விஷயத்தில் சில குறைபாடுகள் இருக்கக்கூடும். இது ஒரு கதை மூலமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு விஞ்ஞானி ஒரு தவளையை வந்து ஒரு டேபிள் மேலே வச்சு ஒரு காலை வெட்டிட்டு அந்த தவளையை குதின்னு சொல்கிறாரு, அந்த தவளை குதிக்குது. இரண்டு காலை வெட்டிட்டு அந்த தவளையை குதின்னு சொல்கிறாரு, அந்த தவளை குதிக்குது. மூன்று காலையும் வெட்டிட்டு அந்த தவளையை குதின்னு சொல்கிறாரு, அந்த தவளை குதிக்குது. நான்கு கால்களையும் வெட்டிட்டு தவளையை குதின்னு சொல்கிறாரு, தவளை குதிக்கல. தன்னுடைய நோட்டு புத்தகத்தில் அந்த விஞ்ஞானி ஒரு குறிப்பு பதிவு செய்கிறாரு, நான்கு கால்களையும் வெட்டிவிட்டால் தவளைக்கு காது கேட்காது அப்படின்ற மாதிரி. அறிவியல் பெரும்பான்மையான நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை எடுக்கிறது அப்படின்றது ஒரு வெளிப்படையான ஒரு உண்மையாக இருக்குது. அந்த உண்மை பொதுவெளியில் அதிகமாக மக்கள் மத்தியில் பரப்பப்படுவதில்லை, மக்கள் அதை அறிந்து கொள்வதற்கு விரும்புவதில்லை. அறிந்து கொண்ட சில பேரும் அதை வெளியில் சொன்னாலும், ஒரு வெகுஜன மக்கள் வந்து அதை என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, வந்து அறிவியலை நீ பொய்ன்னு சொல்கிறது தவறு அப்படின்ற மாதிரி அதை சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அறிவியல் பூர்வமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் பரவி இருக்கு. இது வந்து மக்கள் மெய் சிந்திக்கணும், மெய் பற்றிய சிந்தனை மக்கள் மத்தியில் வரணும். நம்ம திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். எந்த ஒரு கருத்து நம்முன் வைக்கப்பட்டாலும் அந்த கருத்தில் இருக்கக்கூடிய மெய்த்தன்மை, மெய்ப்பொருளை ஆராய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய கருத்து. அந்த வகையில் அறிவியலே ஆயினும் நம் முன் சில கருத்துக்களை அது வைக்கிற பொழுது அதன் மெய்த்தன்மையை நாம் ஆராய வேண்டும் அப்படின்றது கருத்து. பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை இரண்டு வகையாக நம்ம பிரிக்க முடியும். ஒன்று, மாறாத உண்மைகள். இது இங்கிலீஷில் அப்சல்யூட் ட்ரூத் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இரண்டாவது, தனி மனித கருத்துக்கள். இதை வந்து ரிலேட்டிவ் ட்ரூத் அப்படின்னு சொல்லலாம். மாறாத உண்மைகள் அப்படின்றது எப்பயுமே அது மாறாது தான். உதாரணமாக, நான் நெருப்பில் கை வைக்கிற பொழுது நெருப்பு என் தோள்களை பொசுக்கும், அந்த தோள்களை பொசுக்கும் பொழுது என் உடல் ஒரு விதமான இருச்சல் உணர்வை உணரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது, அது மாறாத உண்மை. மனிதர்களாகப்பட்ட எத்தனை பேர் அந்த நெருப்பில் போய் கை வச்சாலும் இது மாதிரி தான் ஆகும், இது வந்து நெருப்பு சுடும் அப்படின்றது மாறாத உண்மை. சூரியன் வெளிச்சமும் வெப்பமும் தரும் அப்படின்றது ஒரு மாறாத உண்மை. கடலில் அலைகள் இருக்கும் அப்படின்றது மாறாத உண்மை. அப்போது தனி மனித உண்மைகள் அப்படின்னு இன்னொரு ஒரு பிரிவு இருக்குது, தனி மனித உண்மைகள். அது ஒரு தனி மனிதனுக்கான உண்மைகளாக இருக்கும். நம்ம கடந்த எபிசோடில் அறிவியல் என்றால் என்ன அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்த்துட்டோம். தனி மனித உண்மைகள் அப்படின்றது அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு மட்டுமே ஒரு உண்மை அப்படின்னு கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கும். உதாரணமாக, வருத்தமான ஒரு சூழல் வருது அப்படின்னா தற்கொலை செய்து கொள்வான் மனிதன் அப்படின்னு சொல்கிறது வந்து பொது கருத்து கிடையாது. எல்லாருமே வருத்தமான ஒரு சூழல் வரும்போது தற்கொலை செய்து கொள்வது கிடையாது. அந்த வகையில் அது வந்து ஒரு ரிலேட்டிவ் ட்ரூத் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பணம் இல்லாமல் ஏழையாக இருக்கிறவன் பிச்சை எடுப்பான் அப்படின்றது ஒரு ரிலேட்டிவ் ட்ரூத், அது எல்லாருமே அப்படி செய்ய மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மை நோக்கி ஒரு கருத்து வைக்கப்படுகிறது என்றால் அது அப்சல்யூட் ட்ரூத்தா ரிலேட்டிவ் ட்ரூத்தா, அதாவது ஒரு முழுமையான உண்மையா அல்லது தனி மனித உண்மையா அப்படின்றத நம்ம ஆராயணும். மாறாத உண்மைகள், தனி மனித உண்மைகள், இது வந்து நம்ம இன்னொரு ஒரு எடுத்துக்காட்டு மூலமாக புரிந்து கொள்ளலாம். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆக்சிஜன் அப்படின்ற காற்றை சுவாசிக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி நவீன விஞ்ஞானம் ஒரு கருத்தை முன்வைக்குது. இந்த கருத்து ஜோசப் பிரிஸ்லி அப்படின்ற ஒரு விஞ்ஞானியால் முன்வைக்கப்பட்டது. இது பற்றின ஒரு பதிவை நம்ம முன்னாடியே குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி பார்க்கும்போது பார்த்துருக்கோம். ஜோசப் பிரிஸ்லி எப்படி ஆக்சிஜனை மனுஷங்க சுவாசித்து உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற
எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சாருன்றதை நம்ம குவாண்டம் மெக்கானிக்ஸ் பற்றி பார்க்கும்பொழுது ஒரு எபிசோடில் பார்த்துருக்கோம். ஜோசப் பிரெஸ்லி சொன்ன இந்த கருத்தை தான் வந்து நவீன விஞ்ஞானம் முன்வைக்குது. ஆக்சிஜன் அப்படின்ற உயிர் வழி, இதை சுவாசித்து தான் ஒரு மனிதன் உயிருடன் இருக்கிறான் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்குது. ஆக்சிஜன் அப்படின்றத நம்ம வந்து பிராணவாயு அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். நான் பிராணன் அப்படின்றது வேறு சில விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பிராணன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஆக்சிஜன் உடலில் சுவாசத்திற்கு பயன்படுது. உடல் செரிமானத்திற்கும் இந்த பிராணன்ற வாயு உதவிகரமாக இருக்கிறது. நவீன விஞ்ஞானம் அதே கருத்தை தான் முன்வைக்கிறது. இது தவிர்த்தும் நமது உடலில் நவவாயுக்கள், பிராணன்ற அந்த ஒத்தை வாயுவை தவிர்த்து ஒரு 9 வாயுக்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது மொத்தம் 10 வாயுக்கள் இந்த உடல் இயக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. இந்த 10 வாயுக்களும் உடலை விட்டு பிரிகிற பொழுதுதான் ஒரு மனிதன் உயிரற்றவன் ஆகிறான் அப்படின்ற கருத்து நம்மளுடைய தமிழ் நூல்களில் ஒன்றான திருமந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே கருத்து ஆயுர்வேதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நமது இந்திய மருத்துவ முறைகளில் ஒன்றான ஆயுர்வேதத்திலும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 10 வாயுக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிராணன், அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், தேவதத்தன், கிருஹரன், தனஞ்சயன் அப்படின்னு சொல்லி இந்த 10 வாயுக்கள். 10 வாயுக்களுக்கும் ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு பணி இருக்குது. இந்த பணி, இந்த வாயு, ஒவ்வொரு வாயும் என்னென்ன செய்யுதுன்றதும் திருமந்திரத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த 10 வாயுக்களும் உடலை விட்டு பிரியும் பொழுதுதான் ஒரு மனிதன் உயிரற்றவன் ஆகிறான் அப்படின்னு சொல்லி திருமந்திரம் சொல்லுது. ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பிராணவாயு ஜஸ்ட்டு உடலில் செரிமானத்திற்கு மட்டும் உதவுது, சுவாசத்திற்கு மட்டும் உதவுது அப்படின்ற அடிப்படையில் சிந்திக்கும் பொழுது ஆக்சிஜன் மட்டும் கொடுத்து ஒரு மனிதனை உயிரோடு நம்ம மெயின்டைன் செய்ய முடியும். ஆனால் மற்ற 9 வாயுக்கள் பெர்ஃபார்ம் பண்ணுற அந்த செயல்கள் குறையலாம், குறையாமலும் இருக்கலாம். அதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்க முடியாது. இந்த விஷயத்துக்கு நிரூபணம் இருக்கா அப்படின்னு கேட்டால், நான் சின்ன வயசில் ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியில் வந்து ஒரு கதை கேட்டேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு கதை சொல்லுது. அவங்க உறவுக்காரங்க ஒருத்தவங்க வந்து நவீன மருத்துவத்தால் இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறார். அவருடைய இதய துடிப்பும் நின்று போச்சு, மூச்சும் நின்று போச்சு, அவர் செத்துட்டதாக சொல்லிடுறாங்க. அவரை கொண்டு வந்து அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க. ஒரு வைத்தியர் ஒருத்தர் அவங்களுக்கு தெரிஞ்சவர். அந்த வைத்தியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால், ஒரு மூலிகையை நெருப்பில் வாட்டி அதோடைய புகையை இறந்து போனதாக அறிவிக்கப்பட்ட அந்த மனிதரின் மூக்கு கருகில் கொண்டு போகிறாரு. அந்த மனிதர் இருமிக்கிட்டே எந்திரிக்கிறார். இந்த இன்சிடெண்ட்டை நவீன விஞ்ஞானம் எப்படி சொல்லுவோன்னு கேட்டால், இஸ் அ மெடிக்கல் மிராக்கிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. எப்படி ஒரு உயிரோட வந்தாருன்னு தெரில அப்படின்னு சொல்லி. உடலில் இந்த பிராணன் அப்படின்ற வாயு வெளியில் போயிடுது. அது போனதுக்கு பிறகும் உடல் உயிரற்ற உடல் கிடையாது, அதில் உயிர் இருக்குது. பிராணனை உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மையை நம்மளால் தூண்ட முடியும் அப்படின்றதான் இந்த இன்சிடெண்ட் நமக்கு சொல்லக்கூடியது. இந்த அப்சல்யூட் ட்ரூத், ரிலேட்டிவ் ட்ரூத் அப்படின்றது என்னன்னா, ஆக்சிஜனை மட்டும்தான் ஒரு மனிதன் சுவாசித்து உயிர் வாழ்கிறான் அப்படின்றது ரிலேட்டிவ் ட்ரூத். 10 வாயுக்கள் இருக்கு. இந்த 10 வாயுக்களும் உடலில் வந்து வேறு வேறு பணிகளை செய்கிறது. இந்த 10 வாயுக்களும் பிரிந்து செல்கிற பொழுதுதான் உடலில் உயிர் பிரிகிறது, உடல் உயிரற்றதாகிறது அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மெய் உண்மை. இது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். திருவள்ளுவர் சொல்கிற மாதிரி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் கண்பது ஒன்றார் இல்லையா. ஸோ இது மெய்யான கருத்து தானா அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு ஜோசப் பிரெஸ்லி சொல்லக்கூடிய கருத்தும் உண்மைதான், அது பொய் கிடையாது. அதே நேரத்தில் அதை மட்டும்தான் சுவாசித்து மனிதன் உயிருடன் இருக்கிறான் அப்படின்ற கருத்து பொய், அது உண்மை கிடையாது. நவீன விஞ்ஞானத்தில் இந்த மாதிரி மாறாத உண்மைகள் நிறையாவே இருக்குது. அதே நேரத்தில் தனி மனித கருத்துக்களும் அதில் கலந்துருக்கு. தனி மனித கருத்துக்களும் அதிகமாக கலப்படம் செய்யப்பட்டிருக்கு. இதை நம்ம வேறுபடுத்தி புரிஞ்சுக்கணும். தனி மனித கருத்துக்கள் எது, மாறாத உண்மைகள் எது அப்படின்றத வேறுபடுத்தி நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இந்த நேரத்தில் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய சமூகத்தில் கல்வி அப்படிங்கிறதும் எழுத படிக்க தெரிகிறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி குழப்பிக்கப்படுது. எழுத படிக்க தெரிகிறதுன்றது வேற, கல்வின்றது வேற. ஒரு மனிதர் எழுத படிக்க தெரியாதவராகவே இருந்தாலும் அவர் கல்வி அறிவு பெற்றவராக இருக்க முடியும், இது கருத்து. வேற எழுத படிக்க தெரிஞ்சும் ஒரு மனிதர் கல்வி அறிவு பெறாமலும் இருக்க முடியும். எழுத்து அப்படின்றது நம்ம கல்வி பெறுவதற்கு தேவையான ஒரு ஊடகம், ஒரு மீடியா. எழுத்து மூலமாக நம்ம ஒரு கருத்தை உள்வாங்கிக்கிறோம். கண் மூலமாகவும் உள்வாங்க முடியும், காது மூலமாகவும் நம்ம அந்த ஒரு கருத்தை உள்வாங்கிக்க முடியும். கல்வி கற்கிறதுக்கு நம்ம ஐம்புலன்களில் ஏதோ ஒன்று பயன்படுத்தி தெரிஞ்சுக்க முடியும். எழுத படிக்க தெரிகிறது அப்படின்றது ஒரு வகை, ஒரு மீடியம். எழுத படிக்க தெரியாமலே ஒரு கல்வி அறிவு பெற்றவர் இருக்க முடியும் அப்படின்றது கருத்து, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எழுத படிக்க தெரிந்தவர்கள் எண்ணிக்கையை அதிகரிச்சுட்டு கல்வியை விழுக்காட்டில் நம்ம 100% அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான செயல். நம்ம சேனலான இந்த மெய்யியல் கல்வி, இதில் பதியப்படக்கூடிய வீடியோக்கள், இந்த அப்சல்யூட் ட்ரூத், ரிலேட்டிவ் ட்ரூத் ரெண்டத்திற்கும் இடையிலான வேறுபாடுகளை புரிய வைக்கும் விதத்தில் தான் இருக்கும். கல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கல்வி 3 நிலைகளாக நிகழ வேண்டும். 1, நம்மளுடைய உடல் சார்ந்த கல்வி. 2, நம் வாழக்கூடிய இந்த சமூகம் சார்ந்த கல்வி. 3, நம் வாழக்கூடிய இந்த சூழல் சார்ந்த கல்வி. ஒரு கல்வி இந்த 3 நிலைகளை உள்ளடக்கியதாக இருந்தால் மட்டுமே தான் முழுமையாக இருக்க முடியும். உடல், சமூகம், சூழல், இது 3 உள்ளடக்கியதாக இருக்கணும். அந்த வகையில்
நம்மளுடைய சேனலில் இந்த மூன்றத்தையும் உள்ளடக்கிய கல்வி கருத்துக்கள் பதிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்களை பெறுவதற்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. நன்றி.